நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு நல்லவர் ஊழியங்கள் சார்பாக ஜோஸ்வா டிவி நேயர்களை வாழ்த்தி ரட்சிப்பின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். இதனாலில் நாம் தியானிக்குவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாசமும் பொறுமையும். இதற்காக வாசிக்கும்படியாக எபிரேயர் 6:11-15 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தம்முடைய பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து விதமாக சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிகளின் தாப்பன். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி அதற்காக அவன் அநேக நாட்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாயிற்று. பொறுமையாய் காத்திருந்து அதை சுதந்திரித்து கொண்டான், பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதே போல் யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தரின் செய்யும் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். ஆக இவ்விதமாக முடிவை கண்டிருக்கிறீர்களே. யோபுவின் பொறுமை, விசுவாசத்தினாலே பொறுமையோடு காத்திருந்து அத்தனையும் மிகவும் பொறுமையாக சகித்து கொண்ட யோபுவினுடைய காரியத்தை பார்க்குறோம். அதாவது ரெண்டு, ஆபிரகாமை பற்றியும் சொல்லியிருக்கிறது, யோபுவை பற்றியும் சொல்லியிருக்கிறது. இவ்விதமாக இருக்க ஒரு சிறுபையன் இவ்விதமாக செய்தான். வேர்க்கடலை அல்லது அந்த வேர்க்கடலை செடி ஒன்றை முளைக்க வைத்தான். அது முளைத்து பெருசாக வந்தது. அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம், வேர்களில் தானே கடலை வைக்குது, இது கடலை வந்துட்டான்னு பார்க்கணும்னு சொல்லி உடனே பிடுங்கி பார்த்தான். பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி, மறுபடியும் தோண்டி மூடி வச்சிட்டான். இன்னும் ரெண்டு நாள் கழித்து தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் பிடுங்கி பார்த்தான். வச்சுட்டு தண்ணி ஊற்றுறான். இப்படி 2-3 தடவை செய்துட்டு பார்த்தா கடைசியாக செடி பட்டு போச்சு. அவருக்கு பொறுமை இல்லை. வேர்க்கடலை விளையும், ஆனால் அவருக்கு இப்போ வேர் கொஞ்சமாவது கடலை வச்சிருக்கா பார்த்துடணும்னு ஒரு ஆர்வம் தான். விவசாயி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவன் அந்த யாக்கோபு நிருபத்தில் 5:7
இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க சகோதரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாருங்கள். இதோ பயிரிடுகள் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று, இதோ பயிரிடுகிறான் பூமியில் நற்பலனை அடையும்படி, முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும், முன்மாறியும் பெருமாறியும் வருமளவும், நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான், நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தர் வருகை சமயமாய் இருக்கிறது, கர்த்தருடைய வருகை சமயமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வருகை சமயமாய் இருக்கிறது. நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய பாடுகளுக்கு பிரயாசங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவர் வாக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதித்தாலும், விவசாயி கூட விவசாயம் செய்யும்போது அவன் அது முன்மாறி பெய்து அது பலனை கொடுக்கும் அளவும் வளர்ச்சி அடையும் அளவும் அதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா. அந்த உதாரணத்தை சொல்லி தான் யாக்கோபு சொல்கிறார். இவ்விதமாக பயிரிடுகிறவன் அது என்ன அது அதர் பயிரினுடைய பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிறது போலவே ஆவிக்குரிய ஜீவித்து வாழ்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறும்படி விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தை விட்டுவிட வேண்டியதில்லை. ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது அது அவன் 12:1-3 உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாமே, நீ உன் இனத்தையும் ஜனத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னபோது அவன் புறப்பட்டு சென்றான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றெல்லாம் சொன்னார். அப்பொழுது அப்படி அவர் சொன்னபோது இவனுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் என்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது 75வது வருஷத்தில் வயதிலே. ஆனால் அவனுக்கு புத்திர சந்தானம் உண்டானதே, அதாவது ஈசாக்கு பிறந்ததே 100 வயதிலே பிறந்தான். இந்த காரியத்தை குறித்து ஆதியாகமம் 21:5 வாசி கேட்போம். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாக இருந்தான். 75 வயதிலே ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும்படி சுதந்திரித்து கொள்ளும்படி 25 வருஷங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதாயிற்று. காத்திருந்து பெற்றுக்கொண்டார். ஆகவே தான் விசுவாசத்தினாலே விசுவாசத்தை பொறுமையோடு காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இதுபோல தான் யோபுவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் கூட யோபுவுக்கு வந்த சோதனைகள் போராட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. பிசாசனவன், அதாவது நல்ல பரிசுத்தவாய் பக்தியாய் வாழுகிற மனுஷனுக்கும் சோதனை வரக்கூடுமா என்று பார்ப்போமானால் வந்திருக்கிறதே. எனக்கே இப்படி வந்துச்சு. நம்ம அநேகர் இப்படியெல்லாம் கேட்குறோம். நல்லா தானே வேதம் வாசிக்கிறேன், நல்லா தானே சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கையெல்லாம் கொடுக்குறேனே, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போமானா. இந்த விஷயங்கள்லாம் யோபு குறித்து தேவனே சாட்சி சொன்னார். தேவனுக்கு பயந்தவனும் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு உழவு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உழவுமாகிய யோபு போல ஒருவனும் இல்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட யோபுவனுடைய வாழ்க்கையிலே சாத்தானன் குறுக்கிட்டு அவனுடைய பரீட்சைக்கு அவனுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கும்படி அனுமதி கேட்டுக்கொண்டான். ஆண்டவரும் அனுமதி கொடுத்தார். ஆகவே ஒரே நாளிலே அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் ஓட்டிக்கொண்டு போய் சபையோர் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். ஒருவர் தப்பி வந்து ஏஜமானத்தில் சொன்னார் எல்லாம் போயிடுச்சுன்னு. ஒரே நாளிலே மறுபடியுமாக தன்னுடைய மூத்த குமாரனுடைய வீட்டிலே எல்லோரும் விருந்துண்டு கொண்டிருந்த போது காற்று அடித்து அவனுடைய வீடு முழுவதும் சாய்ந்து அதற்குள்ளே அகப்பட்டு குமாரர் குமாரத்தி யாவரும் 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இறந்து போனார்கள். இவ்விதமாக அது மாத்திரம் ஆஸ்தியெல்லாம் போயிட்டு பிள்ளைகள் போய்விட்டார்கள். அதற்கு பிற்பாடு பிசாசு சொல்கிறான், எது பொருட்களெல்லாம் மனுஷன் கொடுப்பான், ஆனால் அவருடைய சரீரத்தை தொட்டால் என்ன செய்ய மாட்டான், மறுதலி சொல்வான்னு சொல்லி சொல்கிறான். அதையும் சரி அனுமதி கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்ய அவன் சொன்ன முதல்ல அப்படியே யோபுவுக்கு நீர் எல்லாவற்றையும் வேலி அடைத்து காத்திருக்கிறீர்கள் என்று. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை சும்மா நினச்சிக்க வேண்டாம். நம்மை குறித்து தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறார். மறந்துவிடக்கூடாது. அந்த வேலியை நீர் எடுத்து போடுகிறானால் இப்போ நிச்சயமா அவங்க உங்களுக்கு முன்பாக தூசிக்கான உபாரம்னு சொன்னான். ஒவ்வொன்றாக பொருட்கள் போயிட்டு பிள்ளைகள் போய்விட்டார்கள். இப்பொழுது கடைசியாக
அவருடைய சரீரத்தில் கை வைக்கிறான். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஆரோக்கியமற்ற நிலைமை, பருக்களால் பாதிக்கப்பட்டான். இந்த நிலைமையில் அவனுடைய மனைவிக்கு இது கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட மனுஷன் நோயாளியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட இவன் செத்து தொலைஞ்சால் பரவாயில்ல, நமக்காக உபத்திரம் இருக்காதுன்னு நினைக்கிறான். அவர் சொல்கிறா, நீர் என் மட்டும் உங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருப்பீர், ஒன்று செய்யும், உங்களுடைய தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அது மனுஷன் சாகணும்னாலே தேவனை தூஷித்தாலே அவருக்கு அவன் சாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவன் எவ்வளோ தந்திரமாக விசுவாசம் சொல்கிறான் பாருங்களேன். அவன் இவளுக்குள்ளே புகுந்து வந்து பேசுகிறான், அவள் பேசலை. ஐயோ பாவம், அவள் புருஷனை கடைசி வரைக்கும் பாதுகாத்து அதற்கு பிற்பாடு நல்வாழ்வு வந்த பிற்பாடு பத்து பிள்ளைகளை பெற்றெடுத்த மனுஷி தான். ஆனால் அவளுக்கு தாங்க முடியலை கஷ்டம். ரெண்டாம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனத்தில் வாசிக்க கேட்போமானால், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறீர், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாக இருப்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னால், அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ, தீமையும் பெற வேண்டாமோ. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. பாருங்க, இதுவரைக்கு எல்லா நன்மைகளையும் பெற்ற போது அவ ஒன்றும் சொல்லலை. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தபோது, கொஞ்சம் நிறையவே கஷ்டம் வந்துச்சு, ஆண்டவர் நிமித்தம் தைரியமாக சகிக்கணுங்கிற அந்த சிந்தனை யோபுக்கு இருந்தது. யோபுவை பற்றி பார்த்தோன்னா, யோபு இந்த விஷயத்தில் ஆதாவை விட ஜெயிச்ச ஆளுன்னு தான் சொல்லலாம். மனைவியின் பேச்சை கேட்டு ஆதாம் அந்த கனியை பிடிச்சித்தான். ஆனால் நோவாவோ தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு தேவனை தூஷிக்கவில்லை. நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, நாம் தேவனுடைய கையில் நன்மை பெற்றுக்கொண்ட நாம் தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா என்று சொல்லி சந்தோஷமாக சகித்து கொண்டார். அல்லேலூயா. விதமாக சகித்து கொண்டது மாத்திரம் இல்லை, நண்பர்கள் வந்தார்கள், இணைபிரியா நண்பர்கள், அன்புள்ளவர்கள் தான். இவரை பார்த்தபோது அவர்கள் திகிலடைந்து, ஐயோ யோபுவா இந்த நிலைமையில் இருக்கிறார் என்று சொல்லி சில நாட்களாக மௌனமாக இருந்தார்கள். ஆனால் பேச தொடங்கின போதோ, யோபுவே நீ ஏதோ தப்பு செஞ்சிட்டையா, உன் வாழ்க்கையில் ஏதோ தப்பு இருந்திருக்கு, உனக்கு தெரியல, அதனால தான் இந்த பாடு. தேவனும் நீ நல்லா இருந்திருந்தனா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காதுன்னு சொல்லி நினச்சிடான். அவனை டிஸ்கரேஜ் ஆகிறான், சோர்ந்து போக முடிவு பண்ணுறான். ஆனாலோ யோபு இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலே அவன் பொறுமையாக பேசினான். அவன் சோர்ந்து போகவும் இல்லை, தேவனை தூஷிக்கவும் இல்லை, சிநேகிதர்களை வெறுக்கவும் இல்லை, எல்லாம் மிகவும் அதாவது பொறுமை என்று சொல்லும்போது யோபுவின் பொறுமை, அவன் சிநேகிதரை கோபிக்காத பொறுமை ஒன்று. அது மாத்திரம் இல்லை, பொறுமை என்று சொன்னால் நன்மை கிடைக்கும் வரை தீமையை சகித்து கொள்கிறதில் பொறுமையாக இருந்தான். ரெண்டு விதமான பொறுமை அவனுடைய காணப்பட்டது. சகோதரரை கோபம் கொள்ளாத பொறுமை, அது மாத்திரம் இல்லை, தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ளும் வரை விசுவாசத்தை மறுதளிக்காமல் பொறுமையாக காத்திருந்தான். அல்லேலூயா. விதமாக 42 அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனத்தில் பார்ப்போமானால், யோபு தன் சிநேகருக்காக வேண்டல் செய்த போது, சிநேகர்கள் செய்த அதாவது இவன் மேல் குற்றச்சாட்டின குற்றத்தை எல்லாம் கூட மறந்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம், இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார், இரட்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தளினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நெருக்கம் வருகிறது என்று சொன்னால் ஒரு பெருக்க வரப்போகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், நெருக்கத்திலே உமை அழைத்தே நெருங்கி எனக்கு உதவி செய்தீர் என்று பக்தன் பாடுகிறான். இவ்விதமாக நெருக்கத்திலேயும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம், அவர் தாராளமாய் உதவி செய்வார். தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஒரு போராட்டம் வருகிறது என்றால் பெரிய ஒரு வெற்றி இனி வரப்போகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. அதை யோபு விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருந்து அவ்விதமாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். மாத்திரமல்ல, தாவீதின் வாழ்க்கை ஒரு சாட்சி.
தாவீதை கர்த்தர் கண்டார். அவன் தாய் தகப்பனார் மற்ற எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவனுடைய இருதயத்தை தேவன் பார்த்தார். தாவீதை குறித்து சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. அவன் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால், அவருடைய வீட்டாரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு தன் வீட்டிலே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூட அவன் வீட்டிலே அவன் ஆடுகளை மேய்க்க அனுபவிக்கப்பட்டிருந்தான். இந்த நிலையிலே கடைசியாக அங்கே வந்திருந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்டான், அவனுடைய பிள்ளைகள் இத்தனை பேர் தான் ஆண்டு? ஏனென்றால் அவனுடைய குமாரரில் ஒருவனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லியிருந்தார். ஏழு பேர்களையும் பார்த்து இவன் அல்ல இவன் அல்ல இவனை புறக்கணித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை கேட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆச்சரியமாயிற்று. அப்படியானால் நாம் வந்த இடம் சரிதானா? அப்படின்னா என்ன ஆயிற்று? அவனுடைய ஈசாயினிடத்தை கேட்குறான், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? இல்லை இல்லை, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் எல்லாருக்கும் இளையவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் நினைக்கிறான், என் இளைய மகனுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு தான் தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறான். தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்குறார். அவர் அப்பொழுது அவனை அழைப்பி என்று சொல்கிறார். ஐயா நீங்கள் அதுக்கு முன்னே சாப்பிடுங்களேன்னு சொன்னால் கூட அவன் சொல்கிறான், அவன் வருமுன்னே நான் இருந்தோன்னே பந்தி இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். விதமாக அவசர அவசரமாக தாவீது காட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டான். கர்த்தர் பார்த்த சொன்னார், ஆம் இவன்தான், இவனை எழும்பி என்ன அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். இது ஒன்று சாமுவேல் 16:12-13 வசனத்தில் எழுதியிருக்க வாசி கேட்போம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். ஆள் அனுப்பி அவளை அவனை அனுப்பி அழைப்பித்தான். சிறைவிந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான் நீ அப்பொழுது இவன் தான் இவரை அபிஷேகம் பண்ணு என்றார். நீ எழுந்து இவனை அபிஷேகம் என்று சொன்னார். அப்பொழுது சாமுவேல் தைல கோப்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரு பந்தி பாங்கா எனக்கு ஏற்படுத்தி சுகதைலம் கொண்டெந்தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார் தேவபிதா என்ற மெய்ப்பன்னல்லோ சிறுமை தோற்றி அழைகிலனே. அண்ணதம்பிமாரெல்லாம் இவனை பகைக்கத்தான் செய்தாங்க. ஆனாலும் வேதவசனம் சொல்லியிருப்பான், பகைவருக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை இணையால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று இந்த அனுபவத்தை மனதில் கொண்டுதான் தாவீது 23 எழுதினான் என்று நினைக்கிறேன். இவ்விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அது முதல் பரிசுத்தாவியானவர் அவன் மேல் இறங்கியிருந்தார். இப்பொழுது அவனுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது, நாம் தான் இஸ்ரவேல் ஆளப்போகிற ராஜா, நமக்கு ஆ ராஜா அபிஷேகம் கிடைத்திருக்கிறது, உண்மைதான். ஆனால் உடனே ஒன்றுமல்ல, பயிரிடுகிறவன் என்னச்சு முன்மாரிக்காகவும் பின்மாரிக்காகவும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அந்த சிறு பையன் வேர்க்கடலை செடியை பிடுங்கி பிடுங்கி பார்த்துட்டு இன்னைக்கு காய் வச்சுட்டா இன்னைக்கு காய் வந்துட்டா கிழங்கு கடலை வந்துட்டான்னு பார்த்தது மாதிரி உடனே வருமோன்னு நினச்சி எதிர்பார்த்துடக்கூடாது. ஆகவே இப்போது தாவீது அந்த பொறுமையோடு காத்திருக்கிறான். இதற்கு பிற்பாடு சவுல் இவனை, அதாவது கோலியாத்தை கொன்று இஸ்ரவேலிலே பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்ட இந்த இரட்சகனாகிய தாவீதை சாமுவேல் கனம் பண்ண வேண்டியதற்கு பதிலாக கனயீனம் பண்ணி அவனை கொன்றால்தான் தனக்கு ராஜ்யபாரம் நிலைக்கும் என்று அவனை துரத்துகிறான். ஒன்று சாமுவேல் 24:4-7 வாசிப்போம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பேன், நீ உன் பார்வைக்கு நலமாடிபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னுடனே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுளின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதை நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டே இருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாறக. இவ்விதமாக சொல்லி தன்னுடைய தன்னோடு வந்தவர்கள் இவனை கொன்றுவிடலாமா என்று கேட்டபோது, கொன்று விடுகிறேன் என்று சொன்னபோது, வேண்டாம் அபிஷேகம் பண்ணின மேல் கை போடக்கூடாது என்றார். அதாவது சவுல் இவனை
இஸ்ரவேலின் இராணுவத்தை சேர்த்து கொண்டு வந்து இவனை கொல்ல வந்தான். ஆனால் அந்த இடத்துல அவன் தாவீதின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறான். அவன் தலையை அறுப்பதற்கு பதிலாக அவனுடைய சால்வையின் தொங்கலையை அறுத்துக்கொண்டு அவன் தூர போன பிற்பாடு அவனுக்கு காட்டி எச்சரித்து அனுப்பிவிட்டான். மறுபடியும் ஒரு முறை அவனை மறுபடியும் விடாமல் தேடி வருகிறான். அது 26 அதிகாரத்துடைய 8 முதல் 11 வரை வாசி கேட்போம். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் என் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது ஒரு யுத்தத்திற்கு போய் மாண்டாலுடைய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவர் தானாக செத்து அல்லது தேவன் அவரை அடித்து அல்லது அவன் யுத்தத்திற்கு போய் அவர் செத்தாலுடைய அவரை என் கையும் போட மாட்டேன்னு சொன்னான். அப்படி நான் அவசரப்பட்டு அவனை கொண்டுட்டு ராஜாவாகணும்னு அவசியம் இல்லை, பொறுமையோடு காத்திருப்பேன், ராஜா தான், ஆனால் நாள் வரும் அதுவரை காத்திருப்பேன் என்று காத்திருந்தான். அதன்படியே சவுல் ராஜா யுத்தத்தில் போய் ஜெயித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடாக 2 Samuel 5:3 சொல்லப்பட்டபடி சமஸ்த இஸ்ரவேலரும் தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். ரோமர் 12:12 சொல்லியிருக்கிறபடி பொறுமையோட ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற யாவையும் தள்ளிவிட்டு விசுவாச தெவுக்கிறவரும் முடிக்கிறவமாக இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவுள். வெளிப்படுத்தல் 13:10 எழுதியிருக்கிறது. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அதனால் பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் பொறுமை இதிலே விளங்கும். லூக்கா சுவிசேஷம் 21:19 வாசித்து ஜெபிக்க போகிறோம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான நேரே, இந்த வசனத்தை டிவி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் கேட்கிற அருமையான நண்பரே, உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களிலே காரியங்களிலே உங்களுடைய விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போகாதிருங்கள். தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே பலனை பெற்றுக்கொள்வோம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பாருங்கள், 25 யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவு போராட்டத்தின் பற்றியிலே. தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள், எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ காடுகள் திசையில் அதிகமான காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களிலே நீங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். ஆமென்.